காணொளியின் வழியாக நமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், நமது வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலோ இன்ன பிற வழிகளிலோ தங்களுக்கான ஜாதக புலன்களை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் என அனைவருக்கும் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். லக்னம் முதல் 12 ஸ்தானங்கள் வரை அந்த ஸ்தானங்கள், அந்த வீடுகள் ஒரு ஜாதகரின் என்னென்ன உண்மைகளை, என்னென்ன விஷயங்களை எடுத்துக்காட்டும் விதமாக, சுட்டிக்காட்டும் விதமாக இருக்கிறது என்பதை தொடர் வரிசை பதிவாக பார்த்து வருகிறோம். அதில் இப்போது 11 ஸ்தானம், அந்த 11 ஸ்தானத்தின் மூலியமாக ஒரு ஜாதகரின் என்னென்ன உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம், எந்தெந்த விஷயங்களை அதை எடுத்துக்காட்டுகிறது என்பதை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் 11 ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்றும் சமூக ஸ்தானம் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஒரு ஜாதகருடைய சமூக வாழ்க்கையை காட்டக்கூடிய வீடாக இந்த 11 வீடு, 11 ஸ்தானம் ரெண்டு ஒன்று தான், வீடுன்னு சொல்லலாம், ஸ்தானம் சொல்லலாம், பாவம் சொல்லலாம். இந்த 11 வீடு சமூக வாழ்க்கையை காட்டக்கூடிய வீடாக இருக்கிறது. அதாவது நண்பர்கள் அமையக்கூடிய நிலை, அவர்களால் பெறக்கூடிய நன்மை தீமைகள், கூட்டமைப்பு, சங்கங்கள் ஆகியவற்றின் உள்ள தொடர்பு மற்றும் நன்மை தீமைகள், அதாவது ஃபெடரேஷன், ஆர்கனைசேஷன், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள், அந்த ஒத்துழைப்பு ஆகியவற்றை காட்டக்கூடிய ஸ்தானமாகவும் 11 வீடு இருக்கிறது, 11 ஸ்தானம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக லாபஸ்தானம் என்று சொன்னேன், அது அவருடைய உள்கூறாக பார்த்தோம் என்றால் வருமானம், வருமானம், வாங்கக்கூடிய சக்தி, திடீர் லாபம், அதிர்ஷ்டம், இவைகளெல்லாம் காட்டக்கூடிய ஸ்தானமாக 11 வீடு இருக்கிறது. தொழிலில் வரக்கூடிய வெற்றி, லாபம், முன்னேற்றம், சொத்து சேர்த்தல் போன்றவற்றையெல்லாம், அதாவது சுருக்கமாக சொல்வோம் என்றால் கர்மாவின் பலன், அதாவது தொழில் செய்கிறோம், அந்த தொழில் செய்வதனுடைய பயன் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் இல்லையா, அந்த பயன் பலனை கருதிதான் நாம் ஒரு தொழிலையோ ஒரு கர்மாவையோ செய்கிறோம். நாம் கிருஷ்ணரை எத்தனையோ தடவை நமக்கு சொன்னாலும், அல்லது கீதையில பகவத்கீதையில எத்தனையோ தடவை சொற்பொழிவுகள்லையோ எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கேட்டாலும், கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று சொன்னாலும், எத்தனையோ முன்னோர்கள் அதை பாடங்களாக வடித்து கொடுத்தாலும், நம்மளால பலன் கருதாமல் கடமையை செய்ய முடியலை. காரணம் அப்படியே பழக்கப்பட்டு இயல்புப்பட்ட நம்ம, அதனால் ஒரு பலன் கழிதான் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், அதனால் தொழிலையோ ஒரு கர்மாவே செய்கிறோம். அந்த பலன் எந்த அளவுக்கு கிடைக்கும், அதனுடைய பயன் எப்படி, அதை காட்டக்கூடிய இடம் 11 ஸ்தானம். மாப்பிள்ளை, மருமகள் இவர்களால் பெறக்கூடிய நன்மைகள், லாபங்கள், உதவிகளை காட்டும் ஸ்தானமாகவும் இந்த 11 வீடு இருக்கிறது. புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் செல்வ சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடியவங்க, உங்களுடைய குழந்தைகள், இந்த குழந்தைகளால் வரக்கூடிய லாபம், ஆன்மீகத்தில் இவருக்கு உண்டாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டம் ஆகியவற்றை 11 வீடு காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் 11 வீடு, 11 ஸ்தானம் நீண்ட கால லட்சியங்களை காட்டக்கூடியதாக, கனவுகளை, இலக்குகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அடையவிருக்கக்கூடிய இன்பம், இடைஞ்சல், அதை தாண்டக்கூடிய விதம், காலம், இதெல்லாம் காட்டக்கூடியதாக 11 வீடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகருக்கு அனைத்து மக்களுடனும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யவோ அல்லது பக்குவப்படவோ அல்லது கலந்து பழகவோ இந்த 11 வீடு அந்த பக்குவத்தை அவருக்கு எடுத்து காட்டுகிறது. அது தனிப்பட்ட ஒரு தனித்தன்மையாக நிற்காமல் சமூக கருத்தியலோடு, சமூக பார்வையோடு சேர்ந்து கலந்து இருக்க இந்த 11 ஸ்தானம் அந்த ஜாதகருடைய அதற்குண்டான தன்மையை எடுத்து காட்டுகிறது. காலபுருஷத்துவப்படி 11 வீடு என்பது அதற்குண்டான காரகத்துவமான கிரகங்கள் என்று பார்க்கும்போது சனி செவ்வாயராகவும் குருவும் அதற்கு காரகத்துவம் பெற்றார். இவர்கள் 11 வீட்டின் அதிபதியோடு நல்ல விதமாக தொடர்பில் இருந்தாலோ, அது 11 வீட்டின் அதிபதிகளை, இவர்கள் யாரோ ஒருத்தர் 11 வீட்டின் அதிபதியிலிருந்து நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலும், லக்னத்திற்கு சுப காரகத்துவம் பெற்ற கிரகங்கள் ராசி நவம்ச தசாம்சங்களில் பலமாக 11 இடத்தோடு அதிபதியோடு தொடர்பு பெற்ற நிலையில் நின்றாலும்,
அவர்களுக்கு செல்வ செழிப்புடன் வருமான பணமும் கிடைக்கிறது. அதனால் நம் வீட்டின் காரத்துவங்கள் என்று பார்க்கும்போது நமக்கு லாபஸ்தானம் என்று சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர ஸ்தானமும் இருதார தோஷத்தை காட்டக்கூடியதாகவும் இருதார தன்மையும் காட்டக்கூடியதாகவும், முக்கியமாக தொழிலில் என்று பார்க்கும்போது பங்குதாரர்கள் நண்பர்களே பங்குதாரர்களாக அமைவது பார்ட்னர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் பண இருப்பு பங்கு பிடிப்புகள் பங்கு பத்திரங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் வரக்கூடியது. இன்கம்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், அந்த இன்கம் நம்ம இன்கம்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு வரக்கூடிய நட்பு, லாபத்தினுடைய பங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை, இந்த வெறும் லாபம் பணம் அது மட்டும் அல்லாமல் தனியாக இந்த 11 இடங்கள் பார்க்கும்போது இசைக்கருவிகளுக்கும் இசைக்கும் பாட்டுக்கருவிகளுக்கும் இந்த 11 இடம் ஒரு முக்கிய காரணத்துவம் பெறுகிறது. ஆசைகளை அவற்றில் பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையையும் வேலையில சமூக ஈடுபாடு அது காட்டக்கூடிய தன்மையையும் கலந்து பழகக்கூடிய தன்மையும் அதேபோல் நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இந்த 11 இடம் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்நடைகள் செல்வம் வாகன செல்வம் அதில் ஒரு சில பகுதிகள் இந்த 11 இடத்துக்கும் இந்த காரணத்துவம் கிடைக்குது. துணை நிறுவனங்கள் சங்கங்கள் கூட்டமைப்பு என்றால் சொல்லியிருந்தேன், ஃபெடரேஷன் ஆர்கனைசேஷன் பிரான்ச் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த 11 தொடர்பு கொஞ்சம் வரும். மிகவும் ஒரு புகழ் அதிகாரம் வாய்ந்த நபர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் இந்த 11 இடம் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது. தந்தையின் உடன் பிறப்புகளை தன்மையெல்லாம் காட்டக்கூடியதாகும் இந்த 11 இடம் அமைந்திருக்கிறது. இதெல்லாம் 11 இடத்தினால் நமக்கு ஒரு ஜாதகருடைய தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மைகள். நான் மேலே சொன்னது போல் 11 இடத்தோட ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் லக்னத்தோடு கொண்ட தொடர்பு, 11 ஸ்தானத்துக்கு அதிபதி மற்ற வர்க்க சக்கரங்களில் இருக்கக்கூடிய நிலை, ராசி அம்சங்கள் இருக்கக்கூடிய நிலை, அவருடைய பலம், இதை பொறுத்து அவருடைய இந்த நான் சொன்ன காரியங்கள் எடுத்து காட்டு விதமாகவும் அவருடைய பலங்களில் நான் சொன்ன விஷயங்களில் அது பலமாக அமைகிறது, லாபம் நல்லபடியாக அமைகிறது, சமூகம் நல்லபடியாக அமைகிறது, இது மாதிரி விஷயங்கள் நமக்கு இந்த ஜாதகம் நல்லா அனுபவிக்கக்கூடிய தன்மையை காட்டுது. அடுத்த ஒரு பகுதிகளில் வேற ஒரு ஸ்தானம் நமக்கு என்ன உண்மைகளை எடுத்து காட்டுகிறது, ஒரு ஜாதகருக்கு எந்தெந்த விஷயங்களை சுட்டு காட்டும் விதமாக அமைகிறது என்பதை பார்ப்போம். 11 இடம் 11 ஸ்தானம் என்பது இன்றைய பொழுதில் அதாவது இன்றைய நவீன உலகில் பணத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ்வை நடத்தக்கூடிய இந்த யுகத்தில் வருமானமும் லாபமும் இல்லாமல் ஒருவரால் நகர முடியாத ஒரு சூழல் நிலவக்கூடிய இந்த புதிய பொருளாதார மாற்றத்தில் இந்த 11 இடம் என்பது எல்லாராலும் பார்க்கக்கூடிய அல்லது எல்லாராலும் தேவைப்படக்கூடிய ஒரு ஜாதகம் விரும்பி கேட்கக்கூடிய இடமாக இந்த 11 ஸ்தானம் 11 வீடு இருக்கிறது. இது ஒரு ஒவ்வொரு காலங்களிலும் இது போன்ற ஒரு 12 ஸ்தானங்களில் ஒரு ஸ்தானம் ஏதோ ஒரு ஸ்தானம் அந்தந்த புது கர்மாவுக்கு முக்கியத்துவம் பெற்ற வீடாக மாறும். அப்போ இந்த 11 இடம் ரொம்ப ஒரு முக்கியத்துவமற்ற ஒரு இடமாக இன்று இருக்கிறது. அடுத்த ஒரு பதிவில் மற்றொரு ஸ்தானத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன்.